என் மீது கல் வீச வேண்டுமா? வீசுங்கள், விழுந்து விட மாட்டேன். நீங்கள் வீசும் கல்லின் மீது ஏறி நின்று வெற்றியை பார்ப்பேன். இப்படின்ற ஒரு வலிமையான வாக்கியத்தை விஜய் சித்து அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருந்தாங்க. ஒரு கலைஞன் அவன் தூக்கி சுமக்கும் கலைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் அவன் சுமைகளையும் அவன் வழிகளையும் மறந்து அவர்களின் புன்னகையின் மூலமாக அந்த கலையை மக்களுக்கு எடுத்துரைக்கின்றனர். இப்படி தன் மீது கல்லை வீசினாலும் அந்த கல் மேல ஏறி நின்று வெற்றியை பார்ப்பேன் அப்படின்னு போல்டா இருந்த விஜய் சித்ரா நேற்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திரைத்துறையின் மத்தியிலும் அவரின் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவருடைய மரணத்தின் வலி தாங்க முடியாமல் அவருடைய ரசிகர்களும் சினிமா துறையினரும் சின்னத்திரையினரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். அவங்க கூட சின்னத்திரையில் பயணிச்சு வந்த நடிகைகள் ரொம்பவே வருத்தத்தோட பதிவுகளை போட்டுக்கிட்டு வராங்க. சின்னத்திரை நடிகை மைனா ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல போட்டிருக்காங்க. சின்னத்திரை நடிகை சரண்யா குறிப்பிட்டு இருக்கிறது, ஷாக்ட் பியாண்ட் யுவர் வேர்ட்ஸ் வை அப்படின்னு மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. நடிகை ஃபரீனா கான்ட் டேக் இட் மா சீரியஸ்லி அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட போட்டிருக்காங்க. விஜய் டெலிவிஷன் அவங்களுடைய பக்கத்துல கான் டூ சூன் ஆர்ஐபி அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. நீ இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது, எங்களை விட்டு இவ்வளவு சீக்கிரம் போயிருக்க கூடாது, நீ உனக்கான நிம்மதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன்னு நான் நம்புறேன், நீ எங்க இருக்க ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான பர்சனாலிட்டி, நீ ஏன் எங்களை விட்டு இவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்ச அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சாக்ஷி அகர்வால் போட்டிருக்காங்க. விஜய் மணிமேகலை ரியலி ரியலி ஷாக்கிங் சித்து, எனக்கு தெரியும் நீ எவ்வளவு போல்டான ஸ்ட்ராங்கான பர்சன், சீரியஸ்லி எனக்கு தெரியல நீ ஏன் இந்த டெசிஷனை எடுத்தேன்னு, நேத்து நம்ம ரெண்டு பேர் மேக்கப் ரூம்ல ஒன்னா தானே இருந்தோம், நிறைய பேசணும், ஷூட்க்கு ரெடி ஆனோம், ஆனா காலையில தூங்கி எழுந்து பார்க்கும்போது இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல, ஆர்ஐபி அப்படின்னு மென்ஷன் பண்ணி விஜய் மணிமகளை போட்டிருக்காங்க. திரைப்பட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல விஜய் சித்ராவோட மரணத்தை தாங்க முடியாம ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதுல அவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு உன்னுடைய இந்த மரணத்தோட செய்தி கேட்கும் போது, ரொம்பவே ப்ராமிசிங் அண்ட் கிஃப்டட் ஆக்ட்ரஸ், நீ ஏன் இவ்வளவு சீக்கிரம் போயிட்ட, மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் சூசைடா கண்டிப்பா இருக்காது, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், எல்லாத்தையும் எதிர்த்து போராடணும் அப்படின்னு நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களை போலவே அவங்களுடைய ரசிகர்களும் சின்னத்திரையினரும் சினிமா துறையினரும் விஜய் சித்ராவுடைய இப்படி ஒரு மரணத்தை தாங்க முடியாம எல்லோரும் பதிவுகளை போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நக்கீரன் இதழில் திமுக ஜெயிப்பதை தடுக்கணும், ரஜினி வெர்சஸ் ஸ்டாலின், எல்லாத்தையும் மாத்துறோம் ரஜினி, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம் பாஜக. அடுத்தது அழகிரி என்ட்ரி, ஆன்மீக ஜனதா கட்சி மன்ற நிர்வாகிகள் எதிர்பார்ப்பு, கமல் கட்சி யார் கையில் கூப்பிட்டு பேசுங்க, விவசாயிகளுக்கு ஆதரவாக கார்த்தி, எடப்பாடியை பிளந்து கட்டிய ஸ்டாலின், ரஜினி என்ன சாதிப்பார் ரசிகர்கள் பார்வை, சொந்த கண் போதும் இரவல் கண் வேண்டாம், திமுக சீனியர்கள் முணுமுணுப்பு, அரசு வேலைகளில் வஞ்சிக்கப்படும் மருந்தாளுநர்கள், எந்த கட்சியில் யாருக்கு சீட், ராமநாதபுரம் மாவட்ட ரேஸ், ஜெயராஜ் பெனிக்ஸை ரிமாண்டுக்கு பரிந்துரைத்தது ஏன், மருத்துவர் நீதிபதி வாக்குமூலங்கள், லண்டனில் அலறிய சிறுமி, சென்னையில் சிக்கிய கிழவன், அதிரவைக்கும் பாலியல் தொல்லை, இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.